நாள் கழிச்சு ஒரு படத்தோட டைட்டில் கார்டில் செல்வராகவன் பேர் வரப்போகுது என்ன டைரக்டர்னு இருக்காது ஸ்டோரி பைன்னு இருக்கும் பார்த்துக்கலாம் பிரச்சனையே இருக்காது அப்படின் தான் மாலை நிறுத்து மயக்கம் படத்துக்கு போனது பாஸ் படத்தோட ஆரம்பத்திலேயே சில காதல் கதைகளை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு லைனை இயக்குனர் கீதாஞ்சலி செல்வராகவன் சொல்லிடுறாங்க அப்போ அது ஏன் புரியல அப்புறமா தான் அது ஏன் புரிஞ்சுது ஹீரோ பிரபு ஹீரோயின் மனோஜா ரெண்டு பேருமே நார்த் போல் சவுத் போல் மாதிரி பொசுக்குன்னு பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சிடுறாங்க பொண்ணுக்கு பிடிக்காத கல்யாணம் எதுக்குன்னு கேட்டால் அம்மாவுக்கு கேன்சர் சீக்கிரமாக சாகப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஆனால் படம் ஓடுற பல வருஷங்கள் கேப்பில் அம்மாவுக்கு எந்த பிரச்சனையும் வரல நல்லா தான் இருக்காங்க ஹீரோவை பார்த்த உடனே இவர் செல்வராகவன் படத்தோட ஹீரோ தானே அப்படின்னு சொல்லிடலாம் அப்படி ஒரு கெட்டப்பு காதல் கொண்டேன் செவன்ஜி ரென்போ காலனி இப்படி பல நம்ம பார்த்த ஒரு கெட்டப்பு பெருசாக வேலையெல்லாம் எதுவும் கிடையாது அப்பப்போ சிரிக்கணும் கொஞ்சம் நிறைய அழணும் முக்கியமாக மனைவியோடு நிறைய சண்டை போடணும் அதை பிரபுவா வர பாலகிருஷ்ணன் கோலா நல்லாவே செஞ்சுருக்காரு அடுத்து ஹீரோயின் வமிகா கேபி நார்த் இந்தியாலேருந்து டவுன்லோட் பண்ணியிருக்காங்க பார்க்கறதுக்கு செம்ம அழகாக இருக்காங்க கோவத்தில் வாயிலேருந்து கோவமே கொட்டுது பாஸ் அதை விட முக்கியமான விஷயம் எல்லா வார்த்தைகளுக்கும் லிப் சிங்குக்கு கரெக்டாக இருக்கணும் பார்த்துங்களேன் ஆனால் இவங்க கேரக்டர்களை புரியாத விஷயம் என்னன்னால் பயங்கர போல்டான பொண்ணாக காட்டிட்டு நார்மல் பொண்ணு மாதிரி பழைய காதலன் கிட்ட போய் என்னை ஏத்துக்கோ ஏத்துக்கோன்னு சொல்லிட்டு கெஞ்ச விடுறதுதான் விட்டுட்டு போற அவனையும் நாலு கெட்ட வார்த்தை நறுகுன்னு கேட்டுட்டு அடுத்த வேலையை பாத்துருக்கலாம் இவங்களுக்கு அடுத்தபடியா ஸ்கிரீன்ல நிக்கிறது அழகம் பெருமாள் சார் கிராமத்து சைட்ல இருந்து சிட்டில வர அப்பாவா பொலந்து கட்டி இருக்கார் இவங்களை தாண்டி கதையில நீங்க பார்க்க போறது அழகான ஆனா காம சோமாவா இருக்கிற ஒரு பாத்ரூம் ஒரு பெட்ரூம் அப்புறம் ஒரு ரெசார்ட் பட்ஜெட் கொஞ்சம் கம்மின்னு சொன்னாங்க ஆனா இவ்வளவு கம்மின்னு எதிர்பார்க்கல பாஸ் பேய் படத்துல வர எல்லா கேரக்டரும் பேய் பிடிச்ச மாதிரியே நடப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த படத்துல எல்லா கேரக்டரும் கொஞ்சம் ஸ்லோவாகவே இருக்காங்க ஹீரோ மாதிரி கண்ணு சிமிட்டுறது கூட ஸ்லோ மோஷன்ல இருக்குன்னா பாத்துங்களேன் கணவன் மனைவி உறவு தான் படம்னு முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் செல்வராகவன் அந்த விஷயத்த பத்தி பேசாட்டி எப்படி ஆனா அவரோட கேரக்டர்ஸ் அதை பத்தி மட்டுமே தான் பேசிட்டு இருக்காங்க அதுதான் கொஞ்சம் பாஸ் என்ன பாஸ் ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு யோசிக்கிறது அவரோட ஹீரோஸ் எப்பவுமே டொக்கு இருந்து நல்ல ரேஞ்சுக்கு வளர்ந்து வருவாங்க அதுக்கு ஹீரோயின் வந்து காரணமா இருப்பாங்க அந்த பயணத்துல நாமளும் சேர்ந்து பயணிப்போம் ஆனா இதுல ஹீரோ பிடிச்சி வச்ச பொம்மை மாதிரி தான் இருக்காரு

நம்ம மனச அசைச்சு பார்க்குற காட்சிகள் இதில் ரொம்ப கம்மியா இருக்கு செல்வராகவன் எழுதின கதையை தான் படமா எடுத்தீங்களா இல்ல எழுதி கசகி வேணான் போட்ட கதையை படமா எடுத்தீங்களான்னு தெரில மொத்தத்துல படம் ஜில்லா ஜங்கா ஜக்கான்னு கேட்டீங்கன்னா படம் ஜக்கு கூட இல்ல பாஸ் செம்ம டொக்கு